என்னையும் கடைசியில கவின் மாதிரி ஆக்கிட்டீங்கல்ல. ஏ கோகுல் டாப் ஹேண்ட் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன் டு பிராண்ட் நியூ வீடியோ ஆஃப் திஸ் பனானா. ஸோ இன்னைக்கு ஒரு புது வீடியோ, ஒரு புது சேலஞ்ச் நானும் ஸ்னேகாவ் பண்ண போகிறோம். ஸோ என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி அண்ட் ஃபோர்ட்னைட் டான்ஸ் நாங்கள் ஆட போகிறோம். ஸோ அந்த சேலஞ்ச் தான் நாங்கள் பண்ண போகிறோம். யார் கரெக்டாக ஆடலையோ அவங்களுக்கு வந்து வீடியோட கடைசியில் ஒரு கொடூரமான ஒரு டேர் இருக்கும். ஓகே, ஸோ கேமோட ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் மூணு டான்ஸ் ஸ்னேகா கொடுப்பேன், ஸ்னேகா மூணு டான்ஸ் எனக்கு கொடுப்பேன். அந்த மூணு டான்ஸ் கரெக்டாக பண்ணணும். ஸ்னேகா வேற யூ டைமிங் மிஸ் ஆயிடுச்சு, அதான் கூப்பிட்டு வர வச்சேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னைக்கு நானும் ஸ்னேகா பயங்கர ப்ரொஃபஷனல் டான்ஸஸ் ஆகிட்டோம். ஸோ நீங்கள் டான்ஸ் காஸ்டியூம் போட்டு நீங்கள் ஓகே, ஸ்னேகா வந்து அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடி இருக்காங்க, வேற லெவல் அடிக்கிறேன். எனக்கு என்ன டான்ஸ் கொடுங்க வந்து, இது வந்து கண்டிப்பா எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு டான்ஸ் வந்து ஆரஞ்சு ஜஸ்டிஸ் கொடுக்க போறோம். நாங்க இப்ப பாருங்க எப்படி கலக்க போறோம், எங்க புது 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 சொக்கா ஃபேன்ஸ் கூட எப்படி கலக்க போறோம் மட்டும் பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஃபார் ஸ்னேகா இஸ், ஒரு நிமிஷம் நான் பார்த்து சொல்கிறேன். அடுத்து வந்து ஸ்னேகா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஓகே அடுத்து வந்து ஸ்னேகா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ், இதான் டான்ஸு பார்த்துருவோம். ஓகே எங்க டான்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். சரி, வந்து அப்புறம் நான் கொடுக்க போகிற டான்ஸ் வந்து வேர்ம் டான்ஸ். வேர்ம் டான்ஸ் அப்புறம் என்ன வந்து அப்புறம் வேர்ம் டான்ஸ். What the fuck? அப்புறம் ஓகே ப்ரோ, கண்ணு தொடில இருந்து எடுத்து போட்ட மீம் மாதிரி சொல்ற ப்ரோ. ஓகே சரி, எனக்கு பாயிண்ட் தரேன். இல்ல போய் ஓகே, ஸோ வந்து இப்போ ஸ்னேகா எனக்கு அடுத்த டான்ஸ் காட்ட போறா. ஸ்னேகா வாட்ஸ் டான்ஸ் ஸ்னேகா ஷோ மீ. இது வந்து டான்ஸ் ஐட் என்ன, இது வந்து ஒரு ஃபோர்ட்நைட் டான்ஸ் கிடையாது, ஒரு பப்ஜி டான்ஸா? டான்ஸ் ஐட்டா? ஓ மை காட். ஓகே ஆடலாம், கம் ஆன். ஓகே, ஸோ வந்து ஒரு வழியாக நான் தோசி போயிட்டேன், ஸ்னேகா ஜெயிச்சிருக்கா. ஆமாம், ஸோ பிரணவ் தோத்ததுனால அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட், அதாவது ஒரு டேர் இருக்குது. அந்த டேர் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க, ஃபாலோ மீ. ஃபாலோ மீ. ஸோ நான் இப்போ வந்து ட்ரெஸ் வச்சுருந்திருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிரணவுக்கு நான் வந்து இப்படி அழகாக வந்து ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கேன், இதுதான் வந்து பிரணவ் போட்டு போகிறான். ஏன்னா அதுதான் பிரணவோட பனிஷ்மெண்ட். நானும் பிரணவ் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டுருவோம். அது வந்து பிரணவ் 12 வயசுக்கு அவனோட அக்கௌண்ட்டில் வச்சுருப்பான். பிரணவ் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்க, கண்டிப்பாக வந்து அந்த போஸ்ட்டை பார்த்து லைக் பண்ணுங்க. ரெண்டு நாள் முன்னாடியே அவன் வந்து போட்டிருப்பான், ஸோ கனெக்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு. அது கிடையாது, அது கிடையாது. ஸோ பண்ணியே ஆகணுமா? ஆ கண்டிப்பாக. A few minutes later. 12 weeks கீழ இருக்கிறவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், இதுக்கு மேலே வர காட்சிகளை பார்க்காதீங்க. Oh, 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 oh
ஆண்டப்பா நீ கான்ஃபிடன்ட் லேடி பிரணவ் ஏய் கீழ பாவாட எல்லாமே காட்டி கொடுக்குது நீ கான்ஃபிடன்ட் லேடிடா அது பாவாட கிரியேட் நான் ஜிலி 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 காதா இருக்கே நைஸ் பர்மா லுக் நல்லா தான் இருக்கு ப்ளீஸ் டோன்ட் அஃபெண்ட் திஸ் வீடியோ லைக் திஸ் வீடியோ ஷேர் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் வீடியோ என்னையும் கடைசியில கவின் மாதிரி ஆக்கிட்டீங்கல்ல ஏ கோ கேர்ள் டாப் மை ஹேண்ட் அட இப்பதான் பண்ணோம் டாரே ஆரம்பிக்குது இப்படி கேளு நீ வியாழதா இருக்கல வந்து அப்படியே ஒரு போட்டோ எடுத்துட்டு இன்ஸ்டாகிராம்ல நல்லா ஃபுல்லா சொல்லி முடிக்கல இத வந்து நீ அழகா ஒரு போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ண போற அதுதான் உன்னோட டேட் அம்மா சிரிக்கிறாங்க சோ நவ இட்ஸ் ஃபார் தி டைம் ஐயோ ஸ்டே போஸ்ட் பண்ணுமா கண்டிப்பா 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 கம் ஆன் கம் ஆன் போஸ்ட் ப்ரோ ஷாட் ஏ ஓ காட் ஏ லைக் டு பை லவ்லி லவ்லி பை கேனி ஓ காட் சைன வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் எ கிரேட் டே பை